முட்டாய் வேணும், முட்டாய் வேணும், முட்டாய் வேணும். வீரமுத்தப்பா, இந்த வருஷம் என்னால தானே நீ ஏழை எடுத்த, நிறைய முட்டாய் கொடுக்கணும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம். நிறுத்து நிறுத்து. எதுக்குடா? உச்சா போனோம். சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வா. சரி பாத்து போடா, பூச்சி பட்ட இருக்கு போது. போறியா? இரு வர. வீரமுத்தப்பா, இன்னைக்கும் நான் தான் ஜெயிப்பேன். இது இரு. மிட்டாய் தூங்குற மாதிரி நடிக்கிறியா? என்னை ஏமாத்த முடியாது. இரு இரு, உன்னை என்ன செய்யறேன் பாரு. என்ன நீ சிரிக்கவே மாட்டேங்கிற? இனிமே முட்டாயா கேட்க மாட்டேன். சிரி வீர முத்தப்பா, சிரி. வீரமுத்தப்பா, வீரமுத்தப்பா, வீரமுத்தப்பா. ஆர்டர், ஆர்டர். குற்றம் சாட்டப்பட்ட சின்னத்தம்பி தான் என்ன செய்கிறோம் என்பது புரியாத நிலையில் தன் தந்தையை தானே கொலை செய்திருக்கிறார். அந்த அதிர்ச்சியில் மேலும் தன் மனநிலை பாதிக்கப்பட்டு முழு பைத்தியமாகிவிட்டதால் சின்னத்தம்பிக்கு இபிகோ 84வது செக்ஷன் படி மனநோய் மருத்துவமனையில் அனுமதிக்க உத்தரவிடுகிறேன். இதனால கவுண்டமாயத்தை சேர்ந்த 18 பட்டி கிராமத்து ஜனங்களுக்கு பதிவிட்ட ஐயா சார்பாக தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஊர்ல வருஷா வருஷம் நடக்கிற இந்த விழாவில் வழக்கம் போல நம்ம ஐயாவோட மயிலக்காலைய விடுறாங்க. Thank you.
பிடிக்கிறேன்.